हाय फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। सो इनकी नम्मளோட சேனல்ல வந்து ஒரு வண்டர்ஃபுல்லான ஃபேக்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. சோ நம்மளோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வீடியோ முடிஞ்சதும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேக்ட்னா என்ன என்ன மாதிரி ஃபேக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பேஸில் வந்து நடக்கிற ஒரு சம்பவங்கள், ஒண்டர்ஃபுல்லான சம்பவங்கள், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன் இருக்குது பார்த்தீங்களா. மூனில் முதல்ல காலடி எடுத்து வச்சது மனுஷங்க அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அது டோட்டலாக வந்து பொய். ஏன்னா ஃபஸ்ட்டு காலடி எடுத்து வச்சது வந்து ஒரு டாட்டாய்ஸ், அதாவது ஆமை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து மூனுக்கு வந்து ஃபஸ்ட்டு போச்சு. 1968 சோவியத் யூனியன் அப்படிங்கிறவங்க வந்து ஜான் ஃபை அப்படிங்கிற மிஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டாட்டாய்ஸை இறக்கி அந்த மூனில் லேண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அவங்களோட எய்மே. ஸோ அந்த ரெண்டு அந்த ரிசர்ச் பண்ண ரிசர்ச்சில் ரெண்டு டாட்டாய்ஸுமே வந்து உயிரோடு தான் இருந்திருக்குது. அந்த மிஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாட்டாய்ஸ் வந்து ஒரு 10% வந்து அதோட வெயிட்டை வந்து லாஸ் பண்ணியிருக்குது. அதே மாதிரி இந்த லிவர் டிஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நைட்ரஜன் அண்ட் அயன் கண்டென்ட் வந்து நிறையா ஃபவுண்ட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சன்ரைஸ், ஒரே ஒரு சன்செட் மட்டும்தானே பார்க்குறோம். ஆனால் இந்த ஸ்பேஸில் உள்ள ஆஸ்ட்ரோநாட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கிட்டத்தட்ட 16 சன்செட் அண்ட் 16 சன்ரைஸ் பார்ப்பாங்களாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 17,100 மைல்ஸ் பெர் ஹார் வந்து மூவ் ஆகுது. ஸோ 90 மினிட்ஸில் அவங்க வந்து சன்னை வந்து க்ராஸ் பண்ணி போகிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு 16 times கிட்ட அந்த சன்னை வந்து பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரோநாட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் கவலை அப்படின்னு இருந்ததுன்னா அவங்களால அழுகவே முடியாது. அழுகற முடியாது அப்படின்னா அது ஒரு ரூல்ஸ் கிடையாது. அவங்க கிராவிட்டி வந்து மேலே ஸ்பேஸில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ வந்து அவங்களோட கண்ணீர் வந்து ஃப்ளோட்டிங்லேயே தான் இருக்கும். ஃப்ளோட்டிங் மீன்ஸ் வெளியில் வரவே வராது, நம்ம கண்ணை விட்டுட்டு வெளியில் வரவே வராது. கீழே நம்மளோட சர்ஃபேஸில் வந்து கண்ணீர் வெளியில் வர்றது அப்படின்னா கிராவிட்டி வந்து நிறையா இருக்குது, அதனால் வந்து கண்ணீர் வெளியில் அப்படியே கீழே சிந்துது. அதே ஸ்பேஸில் வந்து கிராவிட்டியே இல்லாததுனால அப்படியே கண்ணிலே தான் நிற்கும், அப்படியே வந்தாலும் ஒரு மாதிரி சாலிட் கண்டென்ட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரோநாட்ஸ்லாம் ஸ்பேஸில் ரிசர்ச் பண்ணிவிட்டு திரும்பி ஏர்த்துக்கு வரும்போது அவங்களோட ஹைட்டை செக் பண்ணோன்னா 2 inches வந்து வளர்ந்துருப்பாங்களாம். அது ஏன்னா நம்மளோட ஸ்பேஸில் வந்து கிராவிட்டி, போன ஃபேக்டில் பார்த்த மாதிரியே தான் கிராவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்ல. ஸோ வந்து நம்மளோட ஸ்பைனல் கார்டில் உள்ள போன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டாகவே இருக்குமா, இதுவே நம்மளோட சர்ஃபேஸில் வந்துட்டு நம்ம நார்மலான ஸ்பைனல் கார்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் தூங்கி எழுந்திரிச்சக்கப்புறம் எப்படி 2 to 3 inches வந்து கொஞ்சம் டாலாக இருக்கோமோ அதே மாதிரி ஸ்பேஸ்க்கு போயிட்டு வரும்போதும் நம்மளோட நம்ம வந்து 2 to 2 inches வந்து டாலாக இருப்போம்மா. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எர்த்தில் தண்ணி பஞ்சமே இருந்தாலும் தண்ணி ஏதோ பரவாயில்லாமல் கிடைக்கிதில்ல, பட் இதே ஸ்பேஸில் வந்து தண்ணி அப்படிங்கிற ஒன்று ரொம்ப ரேராக தான் இருக்கும். ரேர் மீன்ஸ் சுத்தமாக கிடைக்கிறதுக்கு வந்து சான்ஸே இல்லையா. தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பாடியிலிருந்து வெளியேற ஒவ்வொரு துளி நீரையும் அவங்க சேமித்து வைப்பாங்களாம். எக்ஸாம்பிளுக்கு ஸ்வெட்டாக இருக்கட்டும், எக்ஸ்க்ரீஷன் எல்லாத்தையுமே வந்து அவங்க சேவ் பண்ணி அதை வந்து டோட்டலாக ப்யூரிஃபை பண்ணி அந்த தண்ணியை தான் குடிப்பாங்களாம். ஸ்வெட்டு எக்ஸ்க்ரீஷன்லாம் எப்படி ப்யூரிஃபை பண்ணாலும் அவ்வளோ க்ளீனாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், அது அவங்க ஸ்பேஸில் ப்யூரிஃபை பண்ணுற வாட்டர் வந்துட்டு நம்மளோட எர்த்தில் விற்கிறாங்க பாருங்களேன், இது ரொம்ப ப்யூரிஃபைடான வாட்டர் அப்படின்னு விற்கிற வாட்டரை விட அப்படியே ரொம்ப ப்யூராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பாடிக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ
ஃபைனலாக ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் ஸ்பேஸில் ஒர்க் ஸ்பேஸ் ரிசர்ச்சர்ஸ் அப்படின்னாலே ஆஸ்ட்ரோநாட்ஸ் அப்படின்னு தானே நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது கிடையவே கிடையாது. நம்ம இங்கே கூப்பிடுற மாணியே வேறு வேறு கண்ட்ரீஸ்லலாம் ஆஸ்ட்ரோநாட் அப்படிங்கிற ஸ்பேஸ் ஒர்க்கர்ஸை ஸ்பேஸ் ரிசர்ச்சர்ஸையே வந்துட்டு வேறு வேறு நேம்ஸ் வச்சு கூப்பிடுவாங்களாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ரஷ்யாவில் வந்து காஸ்மோனாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சைனாவில் வந்து டைக்கோனாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே வந்து எக்ஸாக்டாக ஸ்பேஸ் செயலர்ஸ் அப்படிங்கிற மீனிங் தானா? ஸோ இதோடு நான் வந்து இந்த வீடியோவை முடிக்கிறேன். இன்றைக்கி பார்த்த எல்லா ஸ்பேஸ் ஃபேக்ட்ஸுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை. அப்படியே சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.